ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோவை சுபஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாதாம் பருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பாதாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, பாதாம்னால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, பாதாம் மூலமாக என்னென்ன பொருள் வந்து நம்ம செய்யலாம், அது போக பாதாமோட விலை என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வாங்கிக்கலாம் மினிமம். நம்ம கம்பெனிலேருந்து 1 kg கொரியர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அதோட எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ பாதாமோட ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்புறம் என்னென்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பாதாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற வீடியோஸ் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து தான் சாப்பிடணும். இது வந்து ஒரு நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையை சேர்ந்தது. தோல் உரித்து தான் சாப்பிடணும். தோல் உரித்து தண்ணியில் ஊற வச்சு தான் பாதாம் சாப்பிடணும். தோல் உரிக்காமல் சாப்பிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாமோட தோலில் வந்து டேனின் மற்றும் அமிலங்கள் இருக்கும். அதாவது டேனின் அப்படின்றதும் அமிலம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணிக்கும்போது, அதாவது நீங்கள் சாப்பிடும்போது ஊற வைக்காமல் சாப்பிடும்போது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமானத்தை வந்து தடுக்கும். அதே போல் வந்து சில அலர்ஜிஸ் மாதிரியும் வரும். அதனால தான் பாதாம் எப்போவுமே வந்து தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு சாப்பிட்றது நல்லது, சரிங்களா? மேக்ஸிமம் வந்து தண்ணியில் ஊற வைக்காமையும் சாப்பிடலாம், ஆனால் வந்து அதிகமாக அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சரி வாங்க, பாதாமில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து, நார்ச்சத்து, புரதம், வைட்டமின் இ, மெக்னீஷியம், மேங்கனீஸ், தாமிரம், பரஸ்பரஸ், அப்புறம் இன்னும் நிறைய சிறந்த தாதுக்கள் எல்லாமே இருக்குது, சத்துக்கள் எல்லாமே. பாதாம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எலும்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, இதயத்தில் ஏதாவது இன்கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பாதாம் பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாம். பாதாம் சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்து கொஞ்சம் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீரிழிவு நோயும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது பாதாம் சாப்பிட்றதுனால, சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை, உங்களோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து சீராக இருக்கிறதுக்கும், உங்களோட ரத்த அழுத்தம்லாம் கம்மி பண்ணுறதுக்கும், உங்கள் பாடி ஹோல் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சையாவோ ரோஸ்டடோ சாப்பிட்றத விடவுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு பாதாமத்தை சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆயிரும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஊற வச்சு எந்த ஒரு பொருளையும் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்க ஊட்டச்சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே கிடைக்கும், சரிங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பாதாம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மினிமம் வந்து 5 பாதாம், மேக்ஸிமம் 8 வரைக்கும் எடுத்துக்கலாம் தண்ணியில் ஊற வச்சு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஹேரு, ஸ்கின்னு ஏதாவது டேமேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக பாதாம் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களோட ஹேர் க்ரோத்தும் ஸ்கின் டேமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கிடைக்கும். அது நீங்களே யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணலாம். இதனால் உங்களோட நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுமே இதை வந்து ரெகுலராக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிரணுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். நரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. மலட்டுத்தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி ஆண்மை குறைபாடுகளுமே வந்து நீங்கும்னு சொல்கிறாங்க இந்த ஆல்மண்ட் எடுத்துக்கிறதுனால. இப்போ வந்து ப்ரெக்னென்ஸ் லேடிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆக்சுவலாக வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண அந்த 3 மந்த்ஸ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ரோத்துக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாமில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் காட்டிலுமே பாதாம் வந்து ரெகுலராக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே ஹெல்த்து வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். இதில் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபிக்கு வந்து நரம்பு குழாய் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.
உங்கள் பேபிக்கு வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட இது மூலமாகவே வந்து கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. இந்த பாதாம் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் எடுத்துக்கணும். தண்ணியில் ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் எடுத்துக்கலாம். நீங்கள் கேஷ்யூ நட் வீடியோவில் வந்து கேஷ்யூ வந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் மார்னிங், அதை விட்டால் ஆன் டைம் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பட் வந்து ஆல்மண்ட் வந்து நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிடும்போது வளர்சிதை மாற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்கள் உடம்பில், உடல் எடையுமே வந்து நல்லா கம்மியாகும், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு புற்றுநோயை தடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரூட்டு, இந்த வேர்க்கடலை, இது எல்லாமே சேர்த்து வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல பலன் கிடைக்கும். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. ஸோ அதோடய எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாதாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேர்னலு, அட் வந்து ஆயில் ஆல்மண்டு அண்ட் மெமரா ஆல்மண்ட், இந்த மூணு வெரைட்டி தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. பாதாம் மூலம் என்னென்ன பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பாதாம்லேருந்து ஸ்வீட்ஸ் மேக் பண்ணலாம், பாதாம் ஆயில், பாதாம் மில்கே, பாதாம் பால், பாதாம் பாயசம், அப்புறம் பாதாம் பிஷின் அப்படி, அது பாதாம் மரத்துலேருந்து கிடைக்கிறது, அதை வச்சும் உங்களுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சில்னஸாக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கும் போது இந்த பாதாம் பிஷின் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ் ஆகும். பாதாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறையா வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாமோட ப்ரைஸ் எப்படி வருது என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாதாம்லேருந்து சோப்பு, ஆயிலு, மில்க்கு, மால்ட்டு, பாதாம் மால்ட்டு, பாதாம் பிசினு, பாதாமு, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுனாலுமே நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து போடுறேன், ஸ்க்ரீன் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கவங்க நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுக்குறேன். ஹோல்சேல் பண்ணுற எல்லா, இதில் நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ் தான். ஹோல்சேல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் வேணும்னாலும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதாமோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாதாம் தான் எடுத்துக்க போகிறோம். மெமரா ஆல்மண்ட், மெமரா ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாதாம் இருந்தால் ஓகே தான். ஸோ இந்த மெமரா ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல் டைமில் நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சோன் பப்படி, நார்த் இந்தியன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதுலலாம் மேக்ஸிமம் வந்து இந்த மெமரா ஆல்மண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதர்வைஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ கேர்னல் ஆல்மண்டு, அப்புறம் ஆல்மண்டு, ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கா. இந்த கேர்னல் ஆல்மண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் கேஜி 800 ருபீஸ்லேருந்து இருக்கும். நார்மலாக ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் கேஜி வந்து 650 கிடைக்கும், 650 ரூபா, சரிங்களா. 650 ரூபாலேருந்து 800 ரூபாய்க்குள்ள ரேட் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். சில நேரங்களில் வந்து 550, 580, 600 இந்த விலைக்கு கூட கிடைக்கும், சரிங்களா. அதே போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெமரா ஆல்மண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேஸில் வந்து ஒரு 1500-1600 டேஸில் கிடைக்கும். சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2200-2500 அந்த ரேஞ்சில் கூட போயிடும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஆல்மண்ட் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னா, எல்லா ஆல்மண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ வந்து அந்த காஸ்ட்லி பாதாம் சாப்பிட்டா தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், எல்லா இதுவும் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து பாதாம் அப்படின்னாலே எல்லாம் ஒன்று தான். ஸோ வந்து நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு நார்மலாக ஒரு பாதாம் சாப்பிடணும் அப்படின்னா 650 ரூபாலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், 1 கிலோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. இது கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பெர் கேஜி அப்படிங்கும்போது 650, இதுவே நீங்கள் 250 கிராமு
ஹாஃப் கேஜி இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா 800 ரேஞ்சில் வரும் பெர் கேஜி, சரிங்களா? அது போக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி, அதர்வைஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேயுமே எங்கே இருந்தாலுமே 40 to 60 ருபீஸ் டெலிவரி சார்ஜஸ் வரும். இப்போ வெளியூருக்கெல்லாம் கொரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கொரியர் பண்ணணுன்னாலும் கேஜிக்கு வந்து 40 to 50 ருபீஸ் தான் வரும். இப்போ அதர் ஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 70 to 80 ருபீஸ் வரும் பர் கேஜிக்கு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி என்னன்றது சொல்லிவிடுங்க. எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், ஸோ எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஸ்க்ரீனில், அதில் கேட்டுக்கலாம், கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.